பிரணவ பார்வதி பதே ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். சீவனென சிவனென வேறில்லை, சீவனார் சிவனாரை அறிகிறார். சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவனாயிற்றிருப்பரே. எல்லாம் வல்ல விடவார் உடராக இருக்கின்ற பார்வதி பரமேஸ்வர சுவாமியினுடைய பாதார விந்தங்களை தொழு எல்லாவற்றுக்கும் முதலாவதாக நாங்கள் வழிபடுகின்ற ஸ்ரீ முத்து விநாயக பெருமானுடைய பாதார விந்தங்களை தொழுது, பலர்மோ ஸ்ரீ முத்து விநாயகருடைய திருவருளும் குருவருளும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிக் கொண்டு, சிவராத்திரி சம்பந்தமான விடயங்களுக்கு வரலாம் என நினைக்கின்றேன். எதிர்வருகின்ற அதாவது புனவ வருஷம் உத்தராயணம் கும்ப மாசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாசி மாதத்தில் தேய்பிறை சதுர்த்தசி திதி என்று சொல்லப்படுகின்ற மாசி மாதத்திலே வருகின்ற மகா சிவராத்திரி தினம் எதிர்வரும் 28/2/2022 திங்கட்கிழமை நடைபெற இருக்கின்றன. எம்பெருமான் ஆலயத்திலே விசேடமாக 4 ஜாம பூஜைகள் இடம்பெற இருக்கின்றன. முதலாம் ஜாம பூஜை இரவு 7 மணிக்கு ஆரம்பமாகி தொடர்ந்து அபிஷேகங்கள் விசேஷ பூஜைகள் நடைபெறும். 2வது ஜாம பூஜை 10 மணியளவிலே ஆரம்பித்து தொடர்ந்து பூஜைகள் வழிபாடுகள் பஜனைகள் கூட்டு பிரார்த்தனைகள் இடம்பெறும். 3வது ஜாம பூஜை நள்ளிரவு 12 மணியளவிலே பூஜைகள் ஆரம்பித்து லிங்கோத்பவ காலம் என்பதனால் விசேடமாக அபிஷேகங்கள் வில்வார்ச்சனைகள் எல்லாம் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். 4வது ஜாம பூஜை அதிகாலை 4 மணியளவிலே ஆரம்பித்து தொடர்ந்து பூஜைகள் நிகழும் என்பதை பலர்மோவால் 10 அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். எனவே அடியார்களே, மெய்யன்பர்களே, எம்பெருமான் ஸ்ரீ முத்து விநாயக பெருமான் ஆலயத்தில் நடைபெறுகின்ற இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி விழாவில் பங்கு கொண்டு எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரனுடைய இஷ்ட சித்திகளை பெற்றுயும் வண்ணம் வேண்டுகின்றோம். மற்றும் இந்நாள்களிலே நாங்கள் சிவாய நம என்று மனதிலே நினைத்து சிந்திக்க வேண்டும். சிவாய நம என்று சிந்திப்போர்க்கு அபாயம் ஒருபோதும் இல்லை. ஆகவே நம சிவாயவே ஞானமும் கல்வியும் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த நம சிவாய சிவாய நம என்று சிந்தித்து இந்த 4 ஜாமங்களிலும் திருவாச பதிகங்கள் நாங்கள் படித்து அதன் ஊழாக பேறுகளை பெறலாம். முதலாம் ஜாம பூஜையின் போது விசேஷ அபிஷேகங்கள் இடம்பெறுகின்ற போது அன்று முதலாம் ஜாம பூஜையிலே வெண்பொங்கல் நிவேதனம் படைத்து வழிபடலாம். 2வது ஜாம பூஜையிலே இனிப்பாக சர்க்கரை சாதம் பாயாசம் வைத்து வழிபடலாம். 3வது ஜாம பூஜையில் எள் அன்னம் எள்ளிச்சாதம் படைத்து வழிபடலாம். 4வது ஜாம பூஜையின் போது வெண் சாதம் படைத்து வழிபட வேண்டும். நாங்கள் மலர்களிலே 3வது ஜாம பூஜையிலே தாளம்பூ கிடைத்தால் தாளம்பூவை வைத்து வழிபடுவதற்கு அந்த ஒரே ஒரு சந்தர்ப்பம்தான் 3வது ஜாமம். ஆகவே இவ்வாறான நிறைய விடயங்கள் இருந்தாலும் நாங்கள் சுருக்கமாக இந்த விடயங்களை சொல்லி அனைவரும் வந்து என் பெருமானுடைய இஷ்ட சித்திகளை பெற்றெடுக்கும் வண்ணம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நம பார்வதி பதயே.